இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் ஒரே நியூஸ், ஐசிஐசிஐ பேங்க் ஃபார்மர் சீஃப் சந்தா கோச்சருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டாங்கிறதான் செய்தி. இந்த அரெஸ்ட் போது அவர் கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் ஆனார். வேணுகோபால் தூத்துலேருந்து இவரோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பணம் போன பேப்பர் ட்ரெயில் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களால் கேஸ் ப்ரூவ் பண்ண முடியும்னு. ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வேணுகோபால் தூத்துக்கு சந்தா கோச்சர் லோன் கொடுத்ததா தான் கேஸ். பட் டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய லோனுக்கு போர்டு அப்ரூவல் இல்லாமல் கொடுத்துருக்க முடியாது. ஏன் போர்டு மேலே கேஸ் போடலன்னு எனக்கு தெரியல. வெறும் ஏன் வேணுகோபால் தூத் கேஸ் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, மற்ற கேஸ்லாம் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிற கேள்வி அடுத்தது வரும். 76 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டு புதுசாக வாங்கியிருக்காங்க சவுத் பாம்பேயில். முதல்ல போர்டில் இவங்க ஸ்டெப்பை சைட் பண்ணி மற்ற போர்டெல்லாம் மீட் பண்ணி இது எல்லாம் ஃபால்ஸு, இது மாதிரி ஒன்றுமே கிடையாது, சந்தா கோச்ச உத்தமி, பவர்ஃபுல் பீப்புள் ஃபோன் பண்ணால் பேங்க் லோன் கிடைக்கும்னு, அது அன்றைக்கும் ட்ரூ இன்றைக்கும் ட்ரூ. ஐசிஐசிஐக்கு மட்டும்தான் மற்ற போர்ட் மெம்பர்ஸ் மேலே கேஸ் போடலை, அதனால தான் ஏன்னு கேட்டேன். ஸோ இது மாதிரி பண்ணாங்கன்னா இட் பிகம்ஸ் அ மாக்கரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் சிஸ்டம். விஜய் மல்லையா ஏன் பயந்து ஓடினாங்கன்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு கூட ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இருக்கும், இருக்க மாட்டேன். இப்போ அனில் அம்பானியாக இருக்கட்டும், மற்றவங்க யாராக இருக்கட்டும், இதோட அவர் சும்மா இருந்திருந்தால் பரவாயில்ல. நரேஷ் கோயல் மாதிரி அவர் வீட்டில் ஊரில் இருக்கிற பெரிய சிங்கர்லாம் கூப்பிட்டு பல பல கோடிகள் செலவழித்து ஆ 68th பர்த்டே பார்ட்டி கோவாவில் கொண்டாடினார். அது மக்களை இன்னும் கோவப்படுத்திச்சு. வணக்கம், மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் ஒரே நியூஸ், ஐசிஐசிஐ பேங்க் ஃபார்மர் சீஃப் சந்தா கோச்சருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டாங்கங்கிறதான் செய்தி. இந்த கேஸ் யார் போட்டிருக்காங்கன்னா, மெயினாக சிபிஐ ஒன்றும் போடலை. கேஸ் போட்டுறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு வீக் கேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலி வந்து ஜனவரி 2019 இந்த கேஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே கேஸ் போட்டிருக்கணும். இந்த கேஸை ரப்பர் மாதிரி இழுத்து செப்டம்பர் 7th 2020 சந்தா கோச்சரோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி திரும்பி கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. இந்த அரெஸ்ட் போது அவர் கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் ஆனார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட சொத்து டீட்டெயில்ஸ்லாம் இவர் சரியாக கொடுக்கல, டைமால டைமில் கொடுக்காதனால எங்களுக்கு கேஸ் டிலே ஆகிடுச்சுன்னு. எனிவே ஃபைனலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேப்பர் ட்ரெயில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. பேப்பர் ட்ரெயிலுங்கிறது பேசிக்லி என்னென்னா, வேணுகோபால் தூத்துலேருந்து இவரோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பணம் போன பேப்பர் ட்ரெயில் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களால் கேஸ் ப்ரூவ் பண்ண முடியும்னு. 5 ட்ரங்க் பெட்டி இருக்கிற எவிடன்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கோர்ட் வந்து நவம்பர் 11 தடுத்த ஹியரிங்னு போட்டிருக்காங்க கேஸு. இந்த கேஸ் என்ன பேசிக்லினா, 1850 கோடி ரூபா முறக்கீடு, தட் இஸ் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வேணுகோபால் தூத்துக்கு சந்தா கோச்சர் லோன் கொடுத்ததா தான் கேஸ். இது சந்தா கோச்சர் மட்டும் லோன் கொடுத்துருக்க முடியாது, அவங்க இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து கொடுத்துருக்கணும். ஆனால் டோட்டலாக 11 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. மற்ற எந்த ஐசிஐசிஐ பேங்க் அஃபிஷியலும் கேஸில் இல்லை. பட் டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய லோனுக்கு போர்டு அப்ரூவல் இல்லாமல் கொடுத்துருக்க முடியாது. ஏன் போர்டு மேலே கேஸ் போடலன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து இன்னொருத்தர் வீரேந்திர கோச்சர் அப்படிங்கிறவர் மேலே கேஸ் போட்டிருக்கார். அவர் வந்து தீபக் கோச்சரோட எல்டர் பிரதரோ யங்கர் பிரதரோ, தம்பியோ அண்ணாவோ. அவர் சிங்கப்பூரில் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் நடத்துகிறார். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எந்த ஃபார்முக்கெல்லாம் ஐசிஐசிஐ லோன் கொடுத்ததோ சந்தா கோச்சர் டைமில், அவங்கெல்லாம் வந்து இந்த வீரேந்திர கோச்சரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார்மை ஹையர் பண்ணாதான் லோனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் இந்த கேஸில் மட்டும், வெறும் ஏன் வேணுகோபால் தூத் கேஸ் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, மற்ற கேஸ்லாம் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணலங்கிற கேள்வி அடுத்தது வரும். ஸோ இப்போ வந்து இவங்களோட அசட்ஸ் இன்க்ளூடிங் 76 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டு புதுசாக வாங்கியிருக்காங்க சவுத் பாம்பேயில். அந்த 76 கோடி ஃப்ளாட்டும் இவங்களோட ஸ்டாக்ஸும் பேங்க்கையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த கேஸ் கோர்ட்டில் அட்மிட் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் இந்த கேஸ். இந்த கேஸ் முடியத்துக்குள்ளே சந்தா கோச்சருக்கு 75 வயசு முடிஞ்சிடும். போன வாட்டி ஹர்ஷத் மேத்தா கேஸ் 27 வருஷமாக கேஸ் நடக்கிற மாதிரி டைம் இல்லை, டைம் கொடுத்து கோர்ட்டு கலைஞ்சே இந்த கேஸ் முடிஞ்சிடும். பட் இதோட கேஸ் என்னென்னா, ஆல்ரெடி சிக்காக இருக்கிற வேணுகோபால் தூத்தோட வீடியோகானுக்கு இவங்க எப்படி லோன் கொடுத்தாங்கங்கிறது தான் கேஸு. இந்த கொடுத்ததுக்கு இவங்க நியூ பவர்னு தீபக் கோச்சர் ஒரு எனர்ஜி ஃபார்ம் நடத்திட்டு இருந்தார்.
இந்த நியூ பவருக்கோட ஃபேர்மில் சுப்ரீம் எனர்ஜி அப்படின்னு ஒரு வீடியோகான் ஃபேர்ம் மூலமாக பல கோடி ரூபா நியூ பவரில் அவர் இன்வெஸ்ட் பண்ணதாக தான் அக்யூசேஷன். இதை ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் இந்த கேஸோட தாத்பரியம். இது ரொம்ப நாள் ஓடும். பட் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு எங்கேன்னு இந்த கேஸ் வந்தது. இந்த கேஸ் வந்தது சிபிஐக்கு. சிபிஐக்கு எப்படி இந்த கேஸ் வந்ததுன்னா, ஒரு இன்டர்னல் விசில் ப்ளோவர் ஐசிஐசியில் செபி பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் லெட்டர் எழுதினாங்க. இது மாதிரி சந்தா கோச்சர் இது மாதிரி இந்த கேஸ்லேயும் மற்ற கேஸ்லேயும் லோன் அக்ரிமெண்ட்டெல்லாம் வைலேட் பண்ணி வீடியோகானுக்கு லோன் கொடுத்தாங்க. முதல்ல போர்டில் இவங்க ஸ்டெப் அசைட் பண்ணி மற்ற போர்டெல்லாம் மீட் பண்ணி இது எல்லாம் ஃபால்ஸு, இது மாதிரி ஒன்றுமே கிடையாது, சந்தா கோச்சர் உத்தமி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விசில் ப்ளோவர் மோர் டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னே வேறு வழி இல்லாமல் போர்டு வந்து நாங்கள் இண்டிபெண்ட் என்கொயரி வைக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த இண்டிபெண்ட் என்கொயரியை நடத்தினவர் ஒரு பெரிய ஜட்ஜு ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவர் அதை டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி சந்தா கோச்சர் பண்ணதில் சில பல விஷயங்கள் சரி கிடையாது, பேங்கிங் ரெகுலேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அதில் டெஃபினட்டாக சம் கேஸ் ஆஃப் ஃப்ராட் இருக்குதுன்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்தார். அந்த ஒப்பீனியன் கொடுத்தப்புறம் தான் சிபிஐ முடிச்சுக்கிச்சு ஒரு கேஸ் போட்டுது. இது ஆகி நியர்லி 2 இயர்ஸ் ஆனாலும் சிபிஐ இன்னும் ப்ரைமரியாக வேணுகோபால் தூத் மேலேயும் சந்தா கோச்சர் மேலேயும் கேஸ் போடலை. இந்த லோன் என்பிஐ ஆயிடுச்சு. அதில் வந்து டோட்டல் லோன் அமௌண்ட் 3,250 crores. அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்கிற கேஸ் 1,850 crores தான். லாங் டேர்ம் ஐசிஐசிஐ பேங்க் வாட்சர்ஸுக்கு இது மட்டும் ஒரே டீல் இல்லை, இது மாதிரி நிறைய ஷேடி டீல்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் தரவாக சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுமாங்கிற நம்மளுக்கு தெரியல. இது வந்து நான் சொன்ன மாதிரி டெலிஃபோன் பேங்கிங்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல் பீப்புள் ஃபோன் பண்ணால் பேங்க் லோன் கிடைக்கும்னு, அது அன்றைக்கும் ட்ரூ இன்றைக்கும் ட்ரூ. எந்த நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணாமல் இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் சரி நேஷ்னலைஸ் பேங்க்ஸும் லோன் கொடுப்பாங்க. லோன் கொடுத்துட்டு கலெக்ஷன் மெத்தடில் வேறு மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து 1,000 ரூபா வாங்கியிருக்கானோ பேங்க்கில் அவன் பயப்படணும். நான் 3 கோடி ரூபா வாங்கி 3 கோடி ரூபா சொத்து கொடுத்துருந்தேன்னா நானும் பயப்படணும் பேங்க்கும் பயப்படணும். ஏன்னா சர்ஃபைஸ் மூலமாக கேஸ் போட்டு என்டென் பிடுங்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும், ஆனால் பணம் வந்துடும். சப்போஸ் நான் 1,000 கோடி வாங்கிட்டேன்னா நான் கவலையப்பட வேண்டாம், எல்லாமே பேங்க் ப்ராப்ளம் தான். யாரெல்லாம் கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ வாங்கியிருக்காங்களோ அவங்கள ஆள் ரெக்கவரி ஏஜென்ட்டை வச்சு துரத்துவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இதே மாதிரி நரேஷ் கோயல், அனில் அம்பானி, சுபாஷ் சந்திரா, இப்போ வேணுகோபால் தூத், இவங்கெல்லாம் 1,000 கோடி கடன் வச்சுட்டு கட்டாமல் இருக்காங்க. இவங்கள ரெக்கவரி ஏஜென்ட்ஸை வச்சு துரத்த முடியாது, இவங்க பெரிய பெரிய லாயர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் அனில் அம்பானியும் பூஷன் ஸ்டீலோட ஓனரும் பர்சனல் கேரண்டி கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. நரேஷ் கோயலும் பர்சனல் கேரண்டி கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த பர்சனல் கேரண்டி செல்லுமா செல்லாதாங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிட்டுருக்கு. இதே நான் ஒரு பர்சனல் கேரண்டி கொடுத்து என் கம்பெனிக்கு நான் லோன் வாங்கியிருந்தேன்னா என்னால் இது மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டு நடத்த முடியாது. ஏன்னா என்னால் 1 நாளைக்கு 20 லட்ச ரூபா கொடுத்து வக்கீல் வைக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் என் கேஸை கேட்காது. இப்போ இந்த மாதிரி பர்சனல் கேரண்டி கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கேஸெல்லாம் மற்ற கோர்ட்டு கேட்காதீங்க, நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலாம், பெரிய பணக்கார முதலைங்களுக்கு பர்சனல் கேரண்டி கொடுத்தா அது செல்லுமா செல்லாதான்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம், அது வரைக்கும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு. 1 வருஷம் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை கேட்டதுன்னா ஆல்ரெடி இவங்கள்லாம் பர்சனல் கேரண்டி கொடுத்து, இப்போ அனில் அம்பானி சொல்கிறார் என்கிட்ட காசே இல்லை, என் அண்ணன் என் புள்ள பணக்காரன் ஆனால் என்கிட்ட காசு இல்லைங்கிறாரு. என் ஒய்ஃப் சினிமா மட்டும் நடித்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட 1,000 கோடிக்கு ஆர்ட் ஒர்க் இருக்குது, நான் பிச்சைக்காரங்கிறாரு. இது மாதிரி ஆனால் நான் ஒரு யாட் வாங்கினேன், அந்த யாட்டில் நான் போகல, ஏன்னா எனக்கு சி சிக்னஸ் வருங்கிறாரு. இது மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ண போகிறாங்க இந்தியாவிலன்னு. ஆனால் இது வரைக்கும் நடக்கிறத பார்த்தா இப்போ வேணுகோபால் டூத்தும் சந்தா கோச்சரும் நடத்துகிற மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை போட்டு, ஒரு வீக் கேஸை போட்டு அந்த கேஸை 20-25 வருஷம் இழுத்து பணக்காரன் ஃபைனலி வில் கோ அவே வித்தவுட் எனி பனிஷ்மெண்ட். யார் பேங்க்கிட்ட மாற்றின்னு சிக்கல் அடிக்கிறாங்கன்னா, பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணி லோன் வாங்கினவன் தான் எல்லா பணத்தையும் விட்டுட்டு கடைசியில் நிற்க போகிறாங்க.
இது எப்படி போய் முடியும்னு தெரியல. இதுக்கு தான் செபி சொன்னாங்க, ரகுராம் ராஜன் சொன்னார், 200 கோடிக்கு மேலே நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா பேங்க் கொடுக்கக்கூடாது, நேராக பாண்ட் மார்க்கெட் போங்கன்னு. இதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் போனாங்கன்னா அங்கே ஒரு பேங்க் கிடையாது, சும்மா இருக்க மாட்டாங்க. பாண்டில் போட்டு பணம் வரலைன்னா அவன் கோர்ட்டில் போய் அலறுவான், ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வால்வ்டாக இருப்பான், ப்ரெஸ்ஸு எல்லோரும் கத்துவாங்க, அதனால் பணத்தை ஈஸியாக வாங்க முடியாது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி இல்லைன்னா அவங்களால பாண்டே போட முடியாது. இது மாதிரி ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் பேங்க்லேன்னு வாங்கி பேங்கை திவாலாக்குற காசும் உங்கள் பப்ளிக் டெபாசிட் தான், கேர்ஃபுல்லாக இருங்க. விஜய் மல்லையா கேஸில் ஐடிபிஐயோட பிறந்த போர்டு என்ன, அதனால தான் ஏன் நீங்கள் ஐசிஐசிஐ போர்டை போடலன்னு கேள்வி கேட்டேன். இன் கேஸ் ஆஃப் விஜய் மல்லையா அண்டு ஐடிபிஐ, ஐடிபிஐ அஃபிஷியல்ஸ் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களும் ட்ரையல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் மல்லையா தான் அங்கே உட்காந்துருக்கான் ஃபாரினில். அதே மாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வர்சஸ் நீரவ் மோதியில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் மேலேயும் அஃபிஷியல்ஸ் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்து ஐசிஐசிஐக்கு மட்டும்தான், மற்ற போர்ட் மெம்பர்ஸ் மேலே கேஸ் போடலை, அதனால தான் ஏன் கேட்டணும். ஸோ மற்ற இடத்துலலாம் பேங்க் மேனேஜர் மேலேயும் கேஸு, ஓனர் மேலேயும் கேஸு. பட் இது ஒரு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஹர்ஷத் மேத்தாவில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கேஸ் வந்தப்புறம் பர்மிஷன் வாங்காமல் கேஸ் போட்டாங்கன்னு ஒரு டெக்னிக்கல் குரூப்பில் கேஸே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. 1993 நடந்த தப்புக்கு 2020 கவர்மெண்ட்டை சிபிஐ சரியாக பர்மிஷன் வாங்கலைன்னு 27 வருஷம் கழித்து கேஸ் டிசைட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி பண்ணாங்கன்னா இட் பிகம்ஸ் அ மாக்கரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் சிஸ்டம். அவர் வந்து என்ன ப்ராப்ளம்னா, விஜய் மல்லையா ஏன் பயந்து ஓடினார்னா அவருக்கு ஒரு நாளைக்கு கூட ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இருக்க மாட்டேன்னு. அனில் அம்பானியா இருக்கட்டும், மற்றவங்க யாரா இருக்கட்டும், இப்போ தீபக் கோச்சர் ஒரு 20 நாள் உள்ள இருந்துட்டு தான் வந்தார். ஸோ எனி இப்போ இது மாதிரி கேஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சுன்னா உங்களை வந்து கஸ்டடியில் எடுப்பாங்க, நீங்கள் 30 to 60 days ஜெயிலில் இருந்தாலும். விஜய் மல்லையா கேஸில் அவர் சர்வீஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டலை, அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி பேருக்கு ஃபீஸ் சம்பளமே கொடுக்கல. இதோடு அவர் சும்மா இருந்தோம்னா பரவாயில்ல, நரேஷ் கோயல் மாதிரி அவர் வீட்டில் ஊரில் இருக்கிற பெரிய சிங்கர்லாம் கூப்பிட்டு பல பல கோடிகள் செலவழித்து அவர் 60th birthday பார்ட்டி கோவாவில் கொண்டாடினார், அது மக்களை இன்னும் கோவப்படுத்திச்சு. இதுதான் காரணம். நன்றி, வணக்கம். மணி பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய 2 books இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26 ஒரு சேஃபு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட 2 English books ஒரு தமிழ் புக்கும் இருக்குது. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க manipage@gmail.com மெயில் அனுப்பவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க manipage@gmail.com மெயில் அனுப்பவும்.